கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கிறாரோட பேசலாம். ஐயப்பன், பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்தானது எவ்வளவு அதிகரித்திருக்கிறது? முழுமையான விவரம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. அதாவது மழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு, தாமிரபரணி ஆறு, பழையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நேற்று பழையாறு பகுதிகளில் வந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தோவாளை மற்றும் தோவாளை தாலுகா பகுதியில் ஏராளமான கிராமங்களில் வந்து வெள்ள நீர் சூழ்ந்தது. நாகர்கோவில் அருகில் உள்ள கோதை கிராமம், சத்தையாரகுளம், நாஞ்சில் நகர், புறவப்பேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து தண்ணீர் வீடுகளை சூழ்ந்து அங்குள்ள மக்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க. தீயணைப்பு படையினர்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில நேற்று இரவு வந்து மழை, நேற்று காலை முதல் வந்து மழை கொஞ்சம் வெற்றில நேற்று வந்து மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. அந்த மழை வந்து இன்னும் விடாமல் விட்டு பெய்து வருகிறது. ஒரு தினமாக இருந்து வருகிறது. மாவட்டத்தில் வந்து அதிகபட்சமாக கோழிப்போர் விலையில 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. பெருஞ்சாணி அணைப்பகுதியில 11 சென்டிமீட்டரும், சிற்றாறு இரண்டு அணைப்பகுதியில 12 சென்டிமீட்டரும், மாம்பழப்புறையாறு அணைப்பகுதியில 10 சென்டிமீட்டரும், சிற்பரப்பு அணைப்பகுதியில வந்து 11 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. இதை வந்து இப்போ வந்து சிற்றாறு ஒன்று அணைப்பகுதியில வந்து 12 சென்டிமீட்டரும், சுருளோட்டில் வந்து 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. கன்னிமாறு வந்து 114 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இப்படி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வந்து பல்வேறு பகுதிகளில் பெய்து வந்து கொண்டிருக்கிற நிலையில பழையாற்றுல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கு. அதே மாதிரி தாமிரபரணி ஆற்றிலையும் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகள் வந்து தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறதுனால குளித்துறையாறு அந்த தாமிரபரணி ஆற்றிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பேச்சிப்பாறை அணையில வந்து 4,337 கனஅடி தண்ணீர் வந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பெருஞ்சாணி அணைக்கு 4,704 கனஅடி தண்ணீரும், சிற்றாறு ஒன்று அணைக்கு 873 கனஅடி தரும், சிற்றாறு இரண்டு அணைக்கு 237 கனஅடி தண்ணீரும் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அணைகளுக்கு வந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அணைகளில் இருந்து உபரி நீரும் அதிக அளவில் திறந்து விடப்பட்டுள்ளது. அதாவது பேச்சிப்பாறை அணையிலிருந்து 4,032 கனஅடி தண்ணீரும், பெருஞ்சாணி அணையிலிருந்து 4,144 கனஅடி தண்ணீரும், சிற்றாறு ஒன்று அணையிலிருந்து 804 கனஅடி தண்ணீரும், சிற்றாறு இரண்டு அணையிலிருந்து 224 கனஅடி தண்ணீரும் திறந்து விடப்பட்டுள்ளது. இது போக வந்து பொய்கை அணையிலிருந்து 120 கனஅடி தண்ணீரும், மாம்பழத்துறை அறை அணையிலிருந்து 634 கனஅடி தண்ணீரும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் அவ்வளவுமே தாவரபரணி மற்றும் பழையாறு பகுதிகளில் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. இதன் காரணமாகவும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் பல கிராமங்கள் இன்னும் வந்து தண்ணீர் சூழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. நேற்று வந்து நாகர்கோவில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில வந்து இரவு வந்து தண்ணீர் அதிக அளவு வந்ததுனால ஒளிமச்சேரி பக்கத்தில் உள்ள பகுதிகளில் வந்து தண்ணீர் நிரம்பி வந்து அந்த பகுதிகளில் வந்து போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டிருந்தது. அதே நேரத்தில் வந்து நைட்ல இரவு 12 மணிக்கு மேல வந்து தண்ணீர் துறைய தொடங்கியது. அதே மாதிரி கோதை கிராமம், புறவச்சேரி, சத்தையார்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் தண்ணீர் நேற்று இருந்ததை குறைச்சிட்டு. ஆனால் இது என்ன பிரச்சனைன்னா மழை வந்து தொடர்ந்து பெய்துவிட்டு இருக்குது. இந்த மழை தொடர்ந்து பெய்துவிட்டதுனால மீண்டும் இந்த ஊர்வலத்துக்குள்ளதான் தண்ணீர் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.